யாரையும் நீங்கள் அவதூறு பேசாதீர்கள், புறம் கூறாதீர்கள். அது மன அழுக்கை அதிகமாக்கிவிடும். அது பெரும் தவறு. புற அழுக்கை நீக்கி உடல் குளித்து வருபவர் புத்துணர்ச்சி பெற்று புது பொலிவு அடைகின்றனர். அதுபோலவே மன அழுக்கை நீக்கும் போது, மனது சுத்தமாகும் போது அது பளிங்கு போல் அப்பழுக்கற்று பிரகாசமாக ஜொலிக்கிறது. வழி தெரியவில்லையே என தடுமாறாதீர்கள். நிச்சயம் நான் நல்வழி காட்டுவேன். மேலும் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து வாழ நல்ல சந்தர்ப்பங்களை நான் அளிப்பேன். நல்ல எதிர்காலத்தை கொடுத்து எல்லா வளங்களோடும் நலமோடும் வாழ வைப்பேன். இதுவரை நடந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம். உனது வாழ்க்கையை ஒளிமயமானதாக மாற்றித் தருவேன். எதை பற்றியும் தேவையில்லாமல் யோசித்து கவலைப்படாமல் இருக்க வேண்டும். நீ வாழ்க்கையில் எந்த தடங்களும் வராமல் உயர்ந்து உச்சத்தை தொடுவாய் என்பது திண்ணம். இனி ஒரு கலக்கத்தையும் துக்கத்தையும் விட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு இரு. நீ இப்போது அனுபவித்து வரும் துன்பம் உன்னை தொடர்ந்து வரப்போவதில்லை. நாம் எப்போதும் நம் மனதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை ஆனந்தமாக மாற்றித் தருவேன். உன் வாழ்க்கையில் இருந்த தடை கற்களை எல்லாம் படிவெட்டுகளாக மாற்றிவிட்டேன். இனிமேல் வெற்றி உனக்குத்தான். அது என்றோடு ஒரு முடிவிற்கு வரப்போகிறது. கஷ்டம் என்னும் கடலில் இருந்து உன்னை மீட்டு கரை சேர்ப்பேன். இனி நடக்கப் போவதையெல்லாம் என் சாயப்பா சிறப்பாக நடத்தி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் நீ வாழ்வில் உயர்வாய். கவலை வேண்டாம். சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கலக்கம் எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.